செம்ம டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடையில் 2 ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். 2 செகண்ட் நல்லா சாட் பண்ணி விட்ட அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 3 நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக போட்டுட்டு இது எல்லாம் வதங்கினதும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் கேரட், அடுத்து 1 கப் பீன்ஸ், அடுத்து 1 கப் பொட்டேட்டோ, நெக்ஸ்ட்டு 1 கப் பச்சைப்பட்டாணி. ஆட் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இலையெல்லாம் நல்லா வதங்கினதும் 3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் 10 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 10-15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.